News TV, enlightening the thirsty. கருணையின் சீரகுகள் தினம் வளர்த்தேன், உந்தன் கரங்களை பிரித்தேன், நடை பயின்றேன். சனித பனித பா தாமமக பாமக பாமகரி கரிசா சாரிக கரிகம. கருணையின் சீரகுகள் தினம் வளர்த்தேன், உந்தன் கரங்களை பிடித்தேன், நடை பயின்றேன். தொடர்ந்திடும் வாழ்க்கை பயணத்திலே ஒரு தோழனாய் என்றும் துணை இருந்தாய். தொடர்ந்திடும் வாழ்க்கை பயணத்திலே ஒரு தோழனாய் என்றும் துணை இருந்தாய். தோழனாய் என்றும் துணை இருந்தாய். நல்லர் புரிந்திடும் எம் இறைவாய், எந்தன் நாவினிலும் பெயர் நடம் புரியும். நல்லர் புரிந்திடும் எம் இறைவாய், எந்தன் நாவினிலும் பெயர் நடம் புரியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி திருத்தூதர்களான புனித ராயப்பர் சின்னப்பர் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த இருவரும் தொடக்க கால திருச்சபையில் உழைத்து திருச்சபையை பரப்பி திருச்சபையை உறுதிப்படுத்தியவர்கள், வளர்த்தவர்கள், வாழ வைத்தவர்கள். ஒரு விதத்தில் இந்த இருவரும் இரு பெரும் தூண்களாக திருச்சபைக்கு விளங்கினார்கள். ஒருவர் புறையினத்தாரை நாடி சென்று நற்செய்தியை அறியாத புறவினத்தாருக்கு புனித பவுல் அடியார் நற்செய்தியை அறிவித்தார். புனித பேதுரு யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவர்களான மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ரோமைக்கு சென்று தலைமை பீடத்தை அங்கே நிறுவி திருச்சபையினுடைய அஸ்திவாரமாக புனித பேதுரு ஆலயத்தில் அவர் உழைத்தார். அதன் பிறகு அவர் இறந்த பிறகு அந்த மலையில் இவருக்கு கல்லறை கட்டப்பட்டது. அதன் மீது கட்டப்பட்ட கல்லறை தான் பெரிய ஆலயமாக உருவெடுத்தது. அது புனித பேதுரு பசிலிக்கா என்று அழைக்கப்படுகிறது. ஆக பவுலடியார் ரோமையில் அவர் கொலை செய்யப்பட்டு அந்த சுற்று சுவர்களுக்கு புறத்தே இருந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். எனவே அவருக்கும் அங்கே ஒரு பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இரு தூண்கள் நமக்கு பல வழிகளில் முன்னோடியாக, உதாரணமாக, வழிகாட்டிகளாக, விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். இந்த இருவருடைய விழாவை ஒரே நாளில் நாம் சிறப்பிப்பது இவருடைய விசுவாச உழைப்பின் ஒன்றிப்பை காட்டுகிறது. ஆகவே இவரிடமிருந்து விசுவாசத்தை நாம் பெற்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு வாழ தேவையான வரத்தை இந்த புனிதரிடம் மன்றாடுவோம். இன்று
லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள், திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அதன் குடும்பத்தினர் நலனுக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரிக்கு மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, சான் ஜாக் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் எலன் நலம் பெற இதை ஆண்டவருக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் இவருடைய ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அன்டோனி ராஜ் அவர்கள் திருமணம் விரைவில் நிறைவேற, திரு கில்பர்ட் ரீகன் எம்டி சீட் கிடைத்திட, திரு அல்போன் ஜான் பவுலின் அவருடைய குடும்பத்திற்கு இதய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, செல்வி மேரி மோனிக் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, எமதே என்றி ராஜா எமதே மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்க, எமதே ருதரிக் அவர்கள் வெளிநாடு செல்ல, விதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பை நல்ல முறையில் முடிக்க அங்கேயே அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, சோமு அவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற, என்றி எமதே என்றி ராஜாவுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க, குடும்ப சமாதானத்திற்காக திரு ராபர்ட் ஜார்ஜ் இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, திரு மிக்கேல் மிஷேல் குடும்பம் நலனுக்காக மற்றும் ஜோர்டான் மேரியை மேரியே கிறிஸ்டி உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாக, ஞானப்பிரகாசம் துயினேத் விக்டோரியா துயினேத் குடும்ப கருத்துக்களுக்காக, பிள்ளைகள் கருத்துக்கள் நிறைவேற, லோரான் துயினேத் திரு தயா இவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக, குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுக்காக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று வான்றப்பேட்டை பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து டிவி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றன. ஜேம்ஸ் ஜெசிந்தா இரண்டாவது திருமண ஆண்டு நன்றியாக உடல் நலனுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய நாயகம் 29வது ஆண்டு இறந்த நினைவு, அமலோற்பமரி லில்லியானா, சிஸ்டர் டிசைப்பிள் கான்வென்ட், ஆரோ இர்தியநாதன், அலன் இர்தியநாதன், ஆர்புதராஜ், லக்குதீர் மரி தரைஸ், லக்குதீர் அந்திரேயன், அரோன் ஜான், ஆலன் குழந்தை, பெரிய நாயகம் குழந்தசாமி, ஐவன் மோரின் மெக்டொனால், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது ஆன்ம குரு அருட்தந்தை பால் தெலமோர் அவர்களுடைய பெயர் கொண்ட விழாவை சிறப்பிக்கின்றோம். எனவே இன்று மாலை 6 மணிக்கு அருட்தந்தை அவர்கள் திருப்பலியை தலைமையேற்று நடத்துவார்கள். இந்த திருப்பலியில் குறிப்பாக நமது ஆன்மகுரு பால் தெலமோர் அடிகளார் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.
அன்பார்ந்தவர்களே, அருட் சகோதரி பவுலின் துபராயப்பேட்டை கன்னியர் இல்லத்தில் இதுவரை தலைமை சகோதரியாக இருந்தவர் இன்னும் அவருக்கு மாற்றலாகி அவர் புதிய இடத்திற்கு செல்லவில்லை. இன்னும் துபராயப்பேட்டையில் இருக்கிறார்கள். அவர்கள் உடல் நல குறைவாக இருக்கிறார். அவருக்காக ஜெபிப்போம். அவருக்கு இன்று அவருடைய நாம விழாவை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம். அவருக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர், புனித சின்னப்பர் இவர்களின் பெருவிழாவில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் உம் திருமுன் கூடி நிற்கின்றோம். இவரிடமிருந்தே தொடக்க திருச்சபை விசுவாசத்தையும் கிறிஸ்துவில் புது வாழ்வையும் பெற்று கொண்டது. இவர்களுடைய போதனையை நாங்கள் எல்லாவற்றிலும் கடைபிடிப்பதால் அந்த விசுவாசமும் வாழ்வும் தொடர்ந்து எங்களில் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து
ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொண்டான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாளில் நடந்தது. அவரை பிடித்து சிலுவையில் சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர்கள் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கிடையே ஒரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடை கச்சையை கட்டி மிதியடி களை போட்டு கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் முதல் மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் வருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலின் 2. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக,
சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் வாழ்ந்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்துதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6 8 முடிய மற்றும் 17 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்பொழுது என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா,
அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையினுடைய தூண்களாக கருதப்படுகிற அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர், புனித சின்னப்பர் விழாவை ஒன்றாக நாம் கொண்டாடுகிறோம். புனித பேதுரு மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்து கொண்டிருந்த போது அவரையும் அவர் சகோதரர் அந்திரேயாவையும் இயேசு அழைத்தார். இந்த சீடர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவின் மீது அலாதியான விசுவாசம் கொண்டார்கள். இயேசு என்ற நற்செய்தியில் காண்பது போல, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது மற்ற சீடர்கள் அமைதியாக இருக்க, பேதுரு மட்டும், நீர் மெஸ்ஸையா, வாழும் கடவுளின் மகன் என்று ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிட்டார். எனவே இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்ட அவரை பார்த்து அவருடைய பெயரை மாற்றுகிறார். சீமோன் என்பவரை பேதுரு என்று பெயர் மாற்றம் செய்கிறார். பெயர் மாற்றம் செய்வது பணி மாற்றத்தின் அடையாளம், ஒரு புதிய அழைப்பை கொடுப்பதனுடைய அடையாளம். பேதுரு என்றால் பாறை என்று பொருள். அவர் விசுவாசத்தில் பாறை போல உறுதியாக இருந்தார். ஆனால் அவர் இயேசுவை 3 முறை பயத்தினால் மறுதளித்தாலும், அதன் பிறகு 3 முறை இயேசுவை நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று வாக்களித்தார். அது மட்டுமல்லாமல் முதலிலே உயிருக்காக அஞ்சி பயந்து நடுங்கியவர் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு அவர் துணிந்து நற்செய்தியை பல நாடுகளுக்கு சென்று போதித்தார். குறிப்பாக அந்தியோக்கியாவில் அவர் முதலில் தனது தலைமை ஸ்தலத்தை ஆரம்பித்தார். அதன் பிறகு அங்கிருந்து ரோமைக்கு சென்று ரோமை நகரில் தமது தலைமை பீடத்தை ஏற்படுத்தி திருச்சபையினுடைய தலைமையகமாக அது இந்த நாள் வரை இருந்து வருகிறது. அங்கே அவர் நற்செய்தியை அறிவித்தார். நீரோ மன்னருடைய காலத்தில் வேத கலாபனை எழுந்தது. அதில் இவரை பிடித்து தலைகீழாக சிலுவையில் கட்டி கொலை செய்தார்கள். இவர் தன்னை கொலை செய்தவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டார், என் ஆண்டவர் இயேசுவை தலையை மேலே வைத்து காலை கீழே தொங்க வைத்து சிலுவையில் அறைந்தார்கள், என்னை அப்படி செய்ய வேண்டாம், என் தலையை கீழே தொங்கவிட்டு காலை மேலே வைத்து சிலுவையில் அறையும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் விண்ணப்பத்துக்கு ஏற்ப அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஏறக்குறைய மரபு சொல்லுவது போல 29ஆம் தேதி ஜூன் மாதம் 67ஆம் ஆண்டு இது நடந்திருக்க வேண்டும் என்று மரபு சொல்லுகிறது. ஆக இயேசுவுக்காக உழைத்தார், இயேசுவுக்காக தன் உடைமைகளை விட்டுவிட்டு வந்தார், அவர் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார். இவர் பல ஆயிரக்கணக்கான மக்களை மணந்திருப்பியிருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான நோயாளிகளையும் பல பேய்களை பிடித்தவர்களையும் குணமாக்கி இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த விசுவாசத்தை ஏற்படுத்தி திருச்சபைக்கு ஒரு பெரிய தூண் போல விளங்குகிறார். புனித பவுலடியார்
இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்தது இல்லை. அந்த 12 அப்போஸ்தலர் குழுவில் இவர் உறுப்பினரும் அல்ல. ஆனால் இவரையும் அப்போஸ்தலர் என்று திருச்சபையை அழைக்கிறது. இவர் ஒரு தீவிரவாத யூதர். யூத மதம்தான் சரியான மதம். இதுதான் ஒரே மதம், உண்மையான மதம். இதற்கு எதிராக போகிற எல்லாருமே தவறு செய்கிறார்கள் என்று இவர் ஆழமாக நம்பினார். அதனால் கிறிஸ்தவர்களை பிடித்து வாதைத்தார். இயேசு விண்ணகம் சென்ற பிறகு அப்போஸ்தலர்கள் பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆனவர்களையும் இவர் சித்திரவதை செய்வதற்கு தலைமை குருவிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அவர் பல ஊர்களுக்கு சென்றார். தமாஸ்கு நகருக்கு செல்லுகின்ற வழியில் ஆண்டவர் இவரை தடுத்து ஆட்கொண்டார். மின்னல் வழிவில் இறைவன் தோன்றி இவரை குதிரை என்று கீழே தள்ளுகிறார். அப்பொழுது பார்வை இழந்து விடுகிறது. அதன் பிறகு அவர் சவுலே சவுலே ஏன் என்னை வதைக்கிறாய் என்று ஆண்டவர் குரல் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, நீர் வதைக்கிற கிறிஸ்துவர்கள் நான் தான், நீ என்னை தான் வதைக்கிறாய், நீ வதைக்கும் கிறிஸ்து நான் என்று இயேசு சொன்னார். அவர் கிறிஸ்துவை பார்த்ததில்லை, ஆனால் நீ வதைக்கும் கிறிஸ்து நான் என்று சொன்னபோது அவருக்கு ஒரு புதிய உணர்வு ஏற்படுகிறது. நான் கிறிஸ்துவர்களை வதைக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவை வதைப்பதாக கிறிஸ்து சொல்லுகிறாரே என்று உணர்கிறார். தமாஸ்கு நகருக்கு சென்றாங்க. அனனியா இடத்துல பாடம் கேள், அவர் உனக்கு அனைத்தையும் சொல்வார் என்று ஆண்டவர் சொல்ல அங்கே வழி நடத்தி செல்லப்படுகிறார். அவருடைய போதனைகளை கேட்டு அவர் மனம் திரும்பி கிறிஸ்துவை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார். எந்த அளவுக்கு ஆழமான பிடிப்பு இயேசுவின் மீது இவருக்கு இருந்ததென்றால், பலமுறை புயலில் சிக்கி அவர் துன்பப்பட்டிருக்கிறார், பலமுறை கசையடிபட்டிருக்கிறார், பலமுறை மக்களால் விரட்டப்பட்டிருக்கிறார், பலமுறை பட்டினி இருந்திருக்கிறார், இயேசுவுக்காக பல தியாகங்களை செய்தார். அனைவருக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி அவரிடம் இருந்தது. அதனால் அவர் சொல்வார், ஒரு சிலரையாவது மீட்க எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் நீ கிறிஸ்துவனாக மாறு. உனக்கு நான் ஊழியனாக இருக்கேன், உன்னை போற்றுகிறேன், உனக்கு ஊழியம் செய்கிறேன், எந்த வேலை வேண்டுமானால் நான் செய்ய தயார், ஆனால் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று ஒரு ஆழமான பிடிப்போடு இவர் போதித்தவர். இவருடைய சுற்றுமடலிலே காணப்படக்கூடிய சில ஆழமான வார்த்தைகள் இவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவர் யார்? யாரும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆழமான உள்ளத்தை தொடக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பல காணப்படுகின்றன. என்னில் வாழ்வது கிறிஸ்துவே, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார், நான் வாழவில்லை, கிறிஸ்து வாழுகிறார். நான் ஒரு கிறிஸ்துவன், கிறிஸ்து அவன், நான் கிறிஸ்துவை சுமந்திருக்கிறேன், கிறிஸ்து தான் என்னில் வாழுகிறார். என் உடலில் நான் தாங்கும் தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதன் அடையாளம். சந்தையில் மனிதர்களை ஏலம் போடுவார்கள். அந்த மனிதர்களை ஏலம் எடுத்தவர்கள் அந்த மனிதர்கள் அடிமைகளாக கருதப்படுவார்கள். வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அவர்களுக்கு அடையாளம், சூடு போட்டு இந்த அடிமை இவன் எனக்கு சொந்தம் என்று அடையாளம் போட்டு, சூடு போட்டு அடையாளம் காட்டுவார். ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், நான் என் உடலில் தாங்குகிற தழும்புகள் எவ்வளவு அடிபட்டிருக்கிறேன், எவ்வளவு சாட்டையடி வாங்கியிருக்கிறேன், எந்த உடம்பில் இருக்கிற அடி, இதெல்லாம் எதை காட்டுகிறது? நான் இயேசுவுக்கு அடிமை என்பதை காட்டுகிறது. யாரும் இரும்பால் சூடு போடல, ஆனால் அடித்த அடி, சாட்டை அடி, இதெல்லாம் நான் யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று அடையாளப்படுத்துகிறது என்று அவர் கூறுகிறார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம், இயேசு கிறிஸ்து மட்டுமே போதும்,
இயேசு கிறிஸ்து எனக்கு சொத்து, இயேசு கிறிஸ்து செல்வம், இயேசுவை ஆதாமயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இவருடைய விசுவாசத்தையும் இவருடைய நூல்களில் காணப்படுகிற இறை இலையும் படிக்கும் போது எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. எனக்கு பயமே இல்லை, எதையும் நான் செய்ய முடியும். எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று உரைக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இவருடைய சுற்றுமுடலில் 60 தடவை கிறிஸ்துவில் என்ற அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவில் என்ற வார்த்தை, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவில் வாழுகிறோம். 60 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரத்தன சுருக்கமாக இவருடைய இறையியல், விசுவாசம், பக்தி அனைத்தும் இந்த ஒரு வார்த்தையில் அடங்குகிறது. இன் கிறைஸ்ட், கிறிஸ்துவில். இது மட்டுமே நாம் நமது குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவில் வாழ்வேன், இயேசு கிறிஸ்துவில் செயல்படுவேன், இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவேன். இது நம் வாழ்வின் இலக்காக இருக்க நாம் முற்படுவோம். புனித பேதுரு, புனித பவுலடியார் நம்மை ஆசீர்வதித்தும் விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமேன். விசுவாச அறிக்கை. உலகத்தை உலகத்தை படைத்த எல்லாம் அவருடைய இயேசுவாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உபவித்து அசுத்த கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சிமலாத்தின் அதிக ஆரத்தில் பாடுபட்டு சிறுவிலை மறுத்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவர்களில் புரிந்தார். பல்லோகத்துக்கு எழுந்தபடி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவரையும் மருத்துவரையும் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். புனிதர்களுடைய சமூகத்தை பிரயோசனத்தை விசுவாசிக்கின்றேன். பாவப்பொருளை விசுவாசிக்கின்றேன். சரீரத்தை விசுவாசிக்கின்றேன். நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கின்றேன். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திரு பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர் புனித சின்னப்பரோடு இணைந்து நாங்களுமை வேண்டி நிற்கின்றோம். இவருடைய விழாவில் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உம்முடைய திருமகனின் பலியை தக்க விதத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழுமெல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி அப்போஸ்தலர்களான புனித ராயப்புரம் புனித சின்னப்புரம் எங்களை மகிழ்விக்கின்றனர். ராயப்பர் விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் தலைவராக திகழ்ந்து இஸ்ராயேல் மக்களிடையே தொடக்க திருச்சபையை ஏற்படுத்தினார். சின்னப்பரோ அந்த விசுவாசத்தை உயிர்த்துணர்ந்து தெளிவாய் போதித்து அழைக்கப்பட வேண்டிய குறையினத்தாருக்கு போதகரானார். இவ்வாறு பல்வேறு திட்டப்படி கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கியவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் சரிநிகர் வணக்கம் பெறுகிறார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர் புனித திருக்கலாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பழி ஒப்பு கொடுப்போர், கருத்துக்களில் வேற பழி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருடைய ஆண்டவர் பக்தர்களாகி எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மறியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் அப்போஸ்தலர்களான புனித ராயப்பர், புனித சின்னப்பர், ஏனைய அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றை பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். எங்களுக்கு அழித்தருளும். எங்களுக்கு நீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாது, தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி. இவரையே மெஸ்ஸயா, வாழும் கடவுளின் மகன் என்று
பேதுரு அறிக்கையிட்டார். அத்தகைய விசுவாசத்தோடு இவருடைய உடலை உட்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இன்னத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். இனிமையான விருந்து இது, இறைவன் தரும் விருந்து. வார்த்தையான இறைவன் வாழும் வானகத்திரு விருந்து, இனிமையான விருந்து இது, இறைவன் தரும் விருந்து. சோர்வு சுமைகளை நீக்கிடும், கண்ணீர் கவலைகளை மாற்றிடும், நோய்கள் அனைத்தையும் குணமாக்கும் தெய்வீக திருவிருந்து. சோர்வு சுமைகளை நீக்கிடும், கண்ணீர் கவலைகளை மாற்றிடும், நோய்கள் அனைத்தையும் குணமாக்கும் தெய்வீக திருவிருந்து. வறுமை சிறுமைகளை போக்கிடும், வாழ்வில் வளங்களை சேர்த்திடும், வறுமை சிறுமைகளை போக்கிடும், வாழ்வில் வளங்களை சேர்த்திடும். ஆறுதல் தேறுதல் அனைத்தையும் தந்திடும் ஆண்டவரின் விருந்து, ஆறுதல் தேறுதல் அனைத்தையும் தந்திடும் ஆண்டவரின் விருந்து. இனிமையான விருந்து இது, இறைவன் தரும் விருந்து. வார்த்தையான இறைவன் வாழும் வானகத்தில், கிறிஸ்துவின் திராத்மத்தை நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திராத்மமே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிரப்பி அருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும், பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக.
அனைத்தையும் அமைத்தாள் இறைவா. இத்திருவருள் சாதனத்தால் நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்ந்து உம்மை போற்றுகிறோம். ஒரே திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாங்கள் அத்திருச்சபையின் மீது அன்பும் பற்றுதலும் உடையவர்களாக இருக்க செய்தருளும். இவ்வாறு அப்பம் பிட்குதலிலும் அப்போஸ்தலர்களின் படிப்பினையை கேட்பதிலும் நிலைத்து நின்று உமது பேரன்பினால் உறுதி பெற்று நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாய் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற கண்களை மூடி கரங்களை குவித்து தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ராயப்பரின் விசுவாச அறிக்கையால் திருச்சபையை விசுவாசத்தில் நிலைநிறுத்திய இறைவன் அதே விசுவாசத்தில் உங்களையும் உறுதிப்படுத்துவாராக. ஆமீன். புனித சின்னப்பரின் அயரா மறையுறையால் உங்களுக்கு போதனை தந்த இறைவன் அவரை பின்பற்றி கிறிஸ்துவிடம் நீங்களும் பிற சகோதரர் சகோதரிகளை அழைத்து வர உங்களுக்கு தூண்டுதல் அளிப்பாராக. புனித ராயப்பர் சிலுவையாலும் புனித சின்னப்பர் வாழாலும் மறை சாட்சியராகி அடைந்த விண்ணக வாழ்வுக்கு ராயப்பர் தம் தலைமைத்துவத்தாலும் சின்னப்பர் தம் போதனையாலும் இவ்விருவரும் தம் பரிந்துரையாலும் உங்களை அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று மாலை 6 மணி திருப்பலியை நமது ஆன்மகுரு அருள் திருப்பால் தெலாமூர் அடிகளார் நிறைவேற்றுவார்கள். அவருடைய பெயர் கொண்ட திருவிழா, எனவே அதில் கலந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க வாழ்த்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் நாடும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, தீங்கமிழும் சோலை சூழ்ந்து விளங்கும் மேலாங்கண்ணில் அமர்ந்தாயே. தீங்கமிழும் சோலை மேலாங்கண்ணில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது
உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமா